காலையில் யார் முகத்தில் முழிச்சேன்னு தெரில. மேம், உங்கள் ஆர்டர் வந்து வேறு யாரோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க மேம். இந்த ஆர்டரும் கேன்சல் ஆகிடுச்சு, பேட்ச் ஆர்டரும் கேன்சல் ஆகிடுச்சு. நாசமாக போச்சு இன்றைக்கி நாள். ஹாய், இந்த வீக் நம்ம நியூ சேலஞ்ச் ஒன்று ட்ரை பண்ண போகிறோம். அந்த சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜொமேட்டோவில் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்ன்றது தான் இந்த சேலஞ்சில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம டின்னர் பிக் டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். டின்னர் பிக் டைமிங் பார்த்திங்கன்னா 7 to 10. நம்ம 7 to 10 ஒர்க் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா 7 to 11 ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ 3 gigs கம்ப்ளீட் பண்ணோன்னா அதுக்கு ஒரு இன்சென்டிவ், 2 gigs கம்ப்ளீட் பண்ணோன்னா அதுக்கு ஒரு இன்சென்டிவ்னு சொல்லி செப்பரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு எந்த இன்சென்டிவ் தேவைன்னு தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி லாகின் பண்ணி வச்சுக்கலாம். 2 gigs பார்த்தீங்கன்னா 3 hours வரும், 3 gigs பார்த்தீங்கன்னா 4 hours வரும். மெயினான கிக்னா 7 to 9, அந்த ஒரு கிக் மட்டும் 2 hours வரும். சம் டேஸில் வந்து அந்த கிக்கு வந்து ஸ்டார் கொடுத்துருப்பாங்க, ஸ்டார் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பே அவுட் அதிகமாகும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:54 ஆகுது. 7 PM லாகின் பண்ணணும். நான் வீட்டிலேருந்து ஜோனுக்கு போய் தான் லாகின் பண்ணணும். இப்போ வந்து நம்ம கிக்ஸு புக் பண்ணிக்கலாம். கிக்ஸ் இன்னும் புக் பண்ணலை நான். அண்ட் இன்சென்டிவோட டீட்டெயில்ஸும் பார்த்துடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு மண்டே 29 மண்டே 7 to 9 9 to 10 இந்த 2 gigs புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னும் அவுட் ஆஃப் ஜோனில் இருந்தோன்னா அங்கேருந்து ரிட்டர்ன் ஜோனுக்கு வர்றதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கிகை புக் பண்ணிக்கலாம். 2 gigs எஸ்டிமேட் பே அவுட் பார்த்தீங்கன்னா 300-455 வரைக்கும் ஆர்டர் இயர்னிங்ஸ் வரும்னு சொல்லி எஸ்டிமேட் கொடுத்துருக்காங்க. ஓகே, கொடுத்துட்டு வந்து இன்சென்டிவ் டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். இன்சென்டிவ் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் தான் வரும். மண்டே டின்னர் இன்சென்டிவ் எங்கடா இருக்குது? மண்டே ஸ்பெஷல் ஆஃபர். இப்போ பார்த்தீங்கன்னா மண்டே டிபினா டின்னர் பிக்கு, டின்னர் பிக்கில் 2 gigs கம்ப்ளீட் பண்ணோன்னா 70 rupees, 3 gigs கம்ப்ளீட் பண்ணோன்னா 90 rupees வரும். இன்றைக்கி பெட்ரோலுக்கு வர அமௌண்ட்டு கூட இவங்க இன்சென்டிவ் ஒன்றும் கொடுக்கல. ஸோ பரவாயில்ல, வாங்க நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஜோனுக்கு போய்க்கலாம் வாங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:57 ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே எவ்ரி வீக்கும் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வந்து ஆப்பை ஆப்புக்குள்ளே வந்து ஆப்போட டேட்டா கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் புதுசாக ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பண்ணணும். ஒரு நிமிஷம் இருங்க, இது பண்ணிக்கலாம், கிளியர் டேட்டா பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் யூசஸில் போய்ட்டு கிளியர் டேட்டா கொடுத்துடணும். இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஓடிபி போட்டு லாகின் பண்ணி எவ்ரி வீக்கும் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ஆர்டர் ஃப்ளோவெலாம் நல்லாயிருக்கும். சில பேர் எக்ஸ்ட்ரீமாகலாம் போய் பண்ணாதீங்க, டெய்லி இதை மாதிரி கிளியர் டேட்டா பண்ணிவிட்டு பண்ணாதீங்க. வீக்லி ஒன்ஸ் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், எவ்ரி மண்டே ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் அலோவ் கொடுத்துட்டு அலோவ் ஆல் த டைம் இங்கிலீஷ் நம்பரை போட்டுக்கலாம். ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம லாங் ஆர்டர்ஸ் வந்து செட்டிங் ஆன் பண்ணிக்கலாம். எல்லா வீக்கும் நம்ம மேனுவலாக ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். லாங் ஆர்டர்ஸ் மோர் தென் 7 kilometers ஆன் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு பார்த்திங்கன்னா நான் ஜோனுக்குள்ளே வந்துட்டேன். இந்த ப்ளூ கலரில் தெரியுது பார்த்திங்களா, இதுதான் என்னோடய ஜோனு. 2 minutes நான் ஆன் பண்ணிவிடுவேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7 ஆகிடுச்சு, நம்ம ஆன் பண்ணிக்கலாம். எப்போவுமே பேக் டிஷர்ட் கேட்கும், நீங்கள் இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்சென்டிவ் கேன்சல் ஆகிடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கிளிக்கே பண்ண முடியாது, ஆப்பே ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை பண்ணிக்கும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், பேட்டரி சேவர் ஆனில் இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. கிலோமீட்டர் வந்து கரெக்டாக கேல்குலேட் ஆகாது, பே அவுட்டும் கரெக்டாக கேல்குலேட் ஆகாது. பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகுது ஆப்பு, ஆன் பண்ணியாச்சு. இன்னும் சர்ச்சிங் ஃபார் ஆர்டர்ஸ்னே காட்டுது. ஃபஸ்ட்டு ஆர்டர் ரிசீவ் ஆகிறது மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும்,
அதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் ரிசீவ் ஆச்சுனா போதும், அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும். நம்ம எங்கே போனாலும் ஆர்டர் வரும், அவுட் ஆஃப் சவுன் போனாலும் பிரச்சனை இல்லை, ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும். இதில் கிக்ஸ், எல்லா கிக்ஸ்லேயும் பிரேக் டைம்னு சில டைம் இருக்கும், அந்த டைம் வந்து நம்ம லாகின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 7 to 9 கிக்ஸில் வந்து 14 minutes லாகின், 14 minutes பிரேக் டைம் இருக்கும். அந்த பிரேக் டைமை தாண்டி நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிக் இன்கம்ப்ளீட் ஆகிடும், நீங்கள் அப்புறம் இன்சென்டிவ் மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்புறம் 1 hour கிக்ஸுக்கு வந்து 10 minutes பிரேக் டைமு, நடுவில் எப்போயாவது ஆஃப் ஆகிடுச்சுன்னா நம்ம ஆன் பண்ணிக்கலாம், அவுட் ஆஃப் ஜோனில் இருந்தாலும் ஆன் ஆகிடும். ஆர்டர் எடுக்கும்போது ஒரு 10 minutes டிலே ஆகிடுச்சுன்னா மறுபடியும் நீங்கள் ஜோனுக்கு போய் தான் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ன வரைக்கும் ஆர்டர் எதுவும் ரிசீவ் ஆகலை, வெயிட் பண்ணுவோம். நம்ம ஆர்டர் வர வரைக்கும் அதுக்குள்ளேயே நம்ம பெட்ரோல் பங்க்குக்கு போய்ட்டு பெட்ரோலை போட்டுக்கலாம். எதுக்கு நான் பெட்ரோல் எவ்வளோ போடுவேன்னு பார்த்தீங்கன்னா 100 rupees மட்டும் தான் போட போகிறேன். ஏன்னா அதுவே 100 rupees அதிகம் தான், மேக்ஸிமம் 35 to 40 kilometers தான் ட்ரைவ் பண்ண வைப்பாங்க. கிலோமீட்டர் 96 தான் இருக்குது, இன்னும் ஒரு 4 kilometers ட்ரைவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரிப் மீட்டர் 0 பண்ணிக்கலாம் பெட்ரோலை போட்டுட்டு. நாங்கள் பெட்ரோல் பங்க்குக்கு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் கிட்டே வந்துட்டேன், ஆர்டரும் ரிசீவ் ஆகிடுச்சு நம்மளுக்கு. பார்ப்போம் எத்தனை கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்காங்கன்னு. பார்த்தீங்கன்னா 2.92 kilometers பிக்கப்பு, 9.8 kilometers ட்ராப்பு, அதுக்கு பேட் வந்து 137 rupees போட்டிருக்காங்க. சிங்கிள் ஆர்டர் கிடையாது, டபுள் ஆர்டரு, அனு பஞ்சாபி தாபா அக்செப்ட் பண்ணுவோம். 2 orders ஓகே. நீங்கள் குறுக்க வர்றதுனால ப்ரோ ப்ரோன்னு சொல்கிறீங்கன்னு நினச்சேன் ப்ரோ. புரியல, பெட்ரோல் பண்ண வந்தேன் ப்ரோ. தெரியாது, கழுத்து வரைக்கும் தான் தெரியும். மூணு நாள் இல்லை வீக்லி பார்ட் டைமாக வீக்லியில் ஓட்டினா சேலஞ்ச். ஆ சரி ப்ரோ, இல்லை இல்லை பெட்ரோல் போடணும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ப்ரோ, ஆ பாய் ப்ரோ. ஐயோ இவ்வளோ கூட்டமாக இருக்குது பெட்ரோல் பங்க்கில், வாங்க போய் பெட்ரோலை போட்டுக்கலாம். அண்ணா 100 போடுங்க. பெட்ரோல் போடலாமா? பார்த்தீங்கன்னா நம்ம 100 rupees பெட்ரோல் போட்டாச்சு, ட்ரிப் மீட்டர் 0 பண்ணிக்கலாம். 3 kilometers ட்ரைவ் பண்ணிட்டு 0 பண்ணிக்கலாம், இல்லை இல்லை அப்படியே 0 பண்ணிவிட்டு 53 kilometers ட்ராவல் பண்ணிக்கலாம். இன்சென்டிவ் டீட்டெயில்ஸு போஸ்டர் வந்து கிளியராக போடவே இல்லை, 3 gigs இன்சென்டிவ் மட்டும் தான் போஸ்டர் போட்டிருக்காங்க. ஸோ நானே ஓவரலாக சொல்லிடுறேன், டின்னரில் வந்து நம்ம 2 gigs கம்ப்ளீட் பண்ணணும், 2 gigs கம்ப்ளீட் பண்ணால் மட்டும் போதாது, 1 gigக்கு மேலே இன்கம்ப்ளீட் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் 6 orders கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கப்போ, அப்புறம் லாகின் டைமும் கரெக்டாக இருக்கணும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு 2 orders வந்திருக்கு, இன்னும் நம்ம 4 orders கம்ப்ளீட் பண்ணால் போதும். 2 gigs 8 gigs 3 gigக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் 8 orders கம்ப்ளீட் பண்ணணும், அதுக்கு 90 rupees இன்சென்டிவ், இதுக்கு 70 rupees இன்சென்டிவ். ஸோ வாங்க ரெஸ்டாரண்ட் போய்ட்டு ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு டெலிவரி கொடுக்க போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட் ரீச் பண்ணிட்டோம், ரீச்சீட் கொடுத்துக்கலாம், ரீச்சீட் இப்படி தான் கொடுக்கணும்.
ரெண்டு ஃபுட்டுமே ஃபுட் ரெடின்னு வந்திருக்கு. நான் ஆர்டர் இஸ் ரெடி ஃபார் பிக்கப்னா ஒன்று போட்டிருக்கு, ஆர்டர் இஸ் ரெடி பிக்கப்னா ஒன்று போட்டிருக்கு. நம்ம இந்த லாஸ்ட் ஆர்டர் ஐடி சொல்லி வாங்கிக்கலாம். கஸ்டமர் லொக்கேஷன் வந்து ஹோட்டலுக்கு ரீச் பண்ணால் மட்டும்தான் கஸ்டமர் லொக்கேஷனே காட்டும். 1000 lights, ஒன்று 1000 lights, ஒன்று வந்து பெரம்பூர். ஸோ வாங்க பிக்கப் பண்ணிக்கலாம். ஆர்டர் 5070 7028 பை 7028 5070 7028 டோ ஆர்டர். பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஆர்டருமே வாங்கிட்டோம், பேக்கில் போட்டுட்டு பிக்கப் பண்ணிக்கலாம். ஜொமேட்டோ ஓட்டினீங்கன்னா போகாத ஊருக்கெலாம் நீங்கள் போகலாம். பாருங்கள் நான் பெரம்பூருக்கு போகிறேன், ரெண்டுமே மார்க் பிக்கப் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அவை சண்முகசாலை, இங்கே கொஞ்சம் தூரம் முன்னாடியே டெலிவரி. வாங்க கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போய்ட்டு டெலிவரி கொடுத்துடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கஸ்டமர் லொக்கேஷன் வந்துட்டேன், ரீசார்ஜ் கொடுத்துட்டு கால் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எந்த ஆர்டர் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, வியூ டீட்டெயில்ஸில் போனீங்கன்னா ட்ராப் ஒன்னு போட்டிருக்கோம். ட்ராப் ஒனில் 5070 இந்த ஆர்டர் தான் நம்ம ஃபஸ்ட்டு டெலிவரி பண்ண போகிறோம். இப்போ வாங்க கஸ்டமர்கிட்ட கால் பண்ணிக்கலாம். கால் பண்ணிங்கன்னா ரெண்டு நம்பர் வரும், ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பர் எடுக்கலைன்னா செகண்டில் இருக்கிற நம்பரை ட்ரை பண்ணுங்கள், கால் பண்ணுவோம். இப்போ கஸ்டமர் லொக்கேஷன் கொடுத்துட்டேன், இவங்க இந்த சந்து சொல்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆக்கிட்டாங்க, டெலிவரி கம்ப்ளீட் மாதிரி பண்ணிப்போம். இப்போ நம்ம செகண்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு பே அவுட்டு காட்டும். செகண்ட் ஆர்டர் எத்தனை கிலோமீட்டர்ஸ்னு பார்த்துக்கலாம். நைன் பாயிண்ட் 1 kilometers வருது. நம்மளை வந்து புளியாந்தோப்பு, அப்பா இதுவே போய்க்கலாம், பெரியமேடு பேக் சைடில் வேப்பேரி சைடே போய்க்கலாம் நம்ம, கேன்சல். வாங்க செகண்ட் கஸ்டமர் லொக்கேஷனும் போயிடலாம். ஜொமேட்டோ ஓட்டினீங்கன்னா எந்த ஏரியாவுக்கு வேணால் அனுப்புவாங்க, நம்ம கெஸ்ஸே பண்ண முடியாது, ஜோனுக்குள்ளே தான் இருக்கணும் இருப்போன்ற மாதிரி கிடையாது, எங்கே வேணால் அனுப்புவாங்க. கடைசி ஆர்டர் மட்டும் எங்கே இருந்தோ கொடுத்துட்டு வீட்டுக்கு ஒரு 10 kilometers அந்த மாதிரி சும்மா வர மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் கோ டு ஹோம் ஆன் பண்ணிக்கிட்டோன்னா சம்டைம்ஸ் வரும், சம்டைம்ஸ் வராது. ஸோ வாங்க நம்ம செகண்ட் கஸ்டமர் லொக்கேஷன் போய் கொடுத்துட்டு இன்னும் 4 orders கம்ப்ளீட் பண்ணணும், போயிடலாம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா நான் கஸ்டமர் லொக்கேஷன் வந்துட்டேன், ரிச்சர் கொடுத்துட்டு 12th floor போனோம். அங்கே ஆர்டர் எடுத்துகிட்டு ஆர்டர் டீட்டெயில்ஸு 7028 கரெக்டு தான். கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன், அதுலேயும் ஒரு 3 items இருந்தது, இதுலேயும் ஒரு 3 items இருந்தது, மாற்றி கொடுத்துட்டோமான்ட்டு. வாங்க 12th floor போய்க்கலாம். கஸ்டமர்கிட்ட ஃபுட்டை கொடுத்துட்டேன், டெலிவரி மார்க் பண்ணிக்கலாம். இங்கே மொபைல் நெட்ஒர்க் வரல, எவ்வளோட பேட் வந்திருக்கு டோட்டலாக நம்மளுக்கு 136 rupees வந்திருக்கு, ப்ளஸ் 5 rupees ரிட்டர்ன் போனஸ், டோட்டலாக 141 rupees வந்திருக்கு. வாங்க நெக்ஸ்ட் ஆர்டருக்கு வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்டர் வந்திருக்கு 2.9 kilometers பிக்கப்பு, 3.89 kilometers டோட்டலாக 5, 6 டோட்டலாக 7 kilometers கிட்டே வருது. ஆனால் அப்போ விட்டு பார்த்தீங்கன்னா 59 rupees தான் போட்டிருக்காங்க, கன்ஃபார்ம் பண்ணுவோம். இவங்க வந்து இப்போ நம்ம இந்த ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டுருக்க போயிட்டுருக்கும்போது சடனாக பேட்ச் ஆர்டரும் போடுவாங்க. அப்புறம் பிக்கப் பண்ணிவிட்டு கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போகும்போதும் கஸ்டமர் லொக்கேஷன் கிட் போன உடனே கூட பேட்ச் ஆர்டர் போட்டு விட்ருவாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டு
ஆர்டர் பிக்கப் பண்ணதுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா பரவாயில்ல. ஆர்டர் பிக்கப் பண்ணிட்ட பிறகு பேட்ச் ஆர்டர் வந்துச்சுன்னா தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு மேலே இந்த ஆரோ மார்க் தெரியும், அந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணிட்டு கோ ஆஃப்லைன் ஆஃப்டர் திஸ் ட்ரிப்னு இருக்கும், அது கொடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஆர்டர்ஸுமே வராது. கஸ்டமர் லொக்கேஷன் போய் ரீச் பண்ணிவிட்டு அது கோ ஆஃப்லைன் இருந்ததை ஸ்டே ஆன்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் டெலிவரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துடும். வாங்க இந்த ரெஸ்டாரண்ட் போயிட்டு நம்ம ஆர்டர் பிக்கப் பண்ணிக்கலாம். பர்கர் கிங், இப்போ பார்த்தீங்கன்னா பர்கர் கிங் ரெஸ்டாரண்ட் வந்துட்டேன். ஏய் என்னடா தலைகில காட்டுது. ரிச்சர் கொடுத்துட்டு ஃபுட்டு ரெடியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஆர்டர் ரெடியாக இருக்குது. கஸ்டமர் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கீழ்பாக்கு. வாங்க பிக்கப் பண்ணிட்டு டெலிவரி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டேன். பிக்கப் போட்டுக்கலாம். கஸ்டமர் லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கீழ்பாக்கத்தில் மேப் போட்டுக்கலாம். 3.9 கிலோமீட்டர்ஸ் வருது. கஸ்டமர் லொக்கேஷனை போயிட்டு டெலிவரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆர்டர் எடுக்கலாம். இன்னும் 3 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இன்சென்டிவ் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் வந்துட்டேன். ரீச்சிட்டு கொடுத்துட்டு கஸ்டமர் கால் பண்ணிக்கலாம். கஸ்டமர் வந்து அந்த டேபிள் வச்சுட்டு சொன்னாங்க, வாட்ச்மேன் டேபிள் கிட்டே வச்சாச்சு. நம்ம டெலிவரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பே அவுட் அதே பே அவுட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. அதே 59 ருபீஸ் தான் வந்திருக்கு. ஆனால் 7 கிலோமீட்டர்ஸு, இதில் பார்த்திங்கன்னா 6.8 கிலோமீட்டர்ஸ்னு காட்டுது. நெக்ஸ்ட் ஆர்டர் பார்ப்போம். பார்த்திங்கன்னா 2.16 கிலோமீட்டர் பிக்கப்பு, ட்ராப்பு 0.95 கிலோமீட்டர்ஸு. பே அவுட் பார்த்திங்கன்னா 27 ருபீஸ் தான் வந்திருக்கு. அக்செப்ட் பண்ணுவோம். இந்த ஆர்டரை கொடுத்துட்டு இன்னும் 2 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம்னா இன்சென்டிவ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பாருங்க பிக்கப்பே 2.5 கிலோமீட்டர் போட்டிருக்கிறோம். வாங்க ரெஸ்டாரண்ட் ரீச் பண்ணிவிட்டு பிக்கப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ரீச் பண்ணியாச்சு. ரீச்சர் கொடுத்துட்டு மேலே போய் பிக்கப் பண்ணிக்கலாம். லொக்கேஷனு கிளிஸ் ரோடு 2nd ஃப்ளோர்னு போட்டிருக்கு. அங்கே போய் பிக்கப் பண்ணிப்போம். இந்த ஆர்டர் நம்ம வாங்கியாச்சு. ஆர்டர் பிக்கப் மார்க் பண்ணிவிட்டு கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போவோம். ஒன் பாயிண்ட் 2 கிலோமீட்டர்ஸ்னு காட்டுது. வாங்க டெலிவரி கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போயிடலாம். பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷனுக்கு ரீச் பண்ணிவிட்டேன். மேலே போய்ட்டு கஸ்டமர்கிட்ட டெலிவரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆர்டருக்கு வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம எத்தனை ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும்? நோ 2 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம்னா இன்சென்டிவ் கம்ப்ளீட் ஆகிடும். அவங்க மேலே மேலே போய் கொடுத்துடலாம். நான் 2nd ஃப்ளோர். இப்போ கஸ்டமர்கிட்ட கொடுத்தாச்சு. டெலிவரி கம்ப்ளீட் மார்க் பண்ணிக்கலாம். ₹33 தான் வந்திருக்கு நம்மளுக்கு. அவங்க நெக்ஸ்ட் ஆர்டருக்காக வெயிட் பண்ணுவோம். 4 ஆர்டர்ஸ்க்கு 233 ருபீஸ் தான் இயர்னிங்ஸ் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் லாங் ஆர்டர்ஸ் ஆன் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் ஃபஸ்ட் ஆர்டர் மட்டும்தான் லாங் வந்துச்சு, மீதி எல்லாமே கிட்டக்கிட்டே தான் வந்தது. அது சம்டைம்ஸ் ஒர்க்காகும், சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாது. ஓகே, நான் இந்த பிக் ஆர்டர் போட்டுட்டாங்க. 1.53 கிலோமீட்டர்ஸ்க்கு 32 ருபீஸ் போட்டிருக்காங்க. 0.91 கிலோமீட்டர் பிக்கப்பு,
வாங்க கன்ஃபார்ம் பண்ணி டெலிவரி பண்ணிடலாம். ஓகே, நான் இந்த பிக்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்சென்டிவ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டோட்டலாக எத்தனை கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்திருக்குன்னு வீடியோ கடைசியில் பார்க்கலாம். மறுபடியும் பேட்ச் ஆர்டர் போட்டிருக்காங்க, பார்த்தீங்கன்னா 112 ருபீஸ் போட்டிருக்காங்க, 7 கிலோமீட்டர்ஸு. ஆனால் இது வேறு ஹோட்டலு, புண்ணசாமி எலைட் ஹோட்டலு. இந்த 2 ஆர்டர் கொடுத்துட்டாலே இன்சென்டிவ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் 1 ஹவர் இருக்குது, பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் வந்து வேறு யாரோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ நான் என்னடா ஃபுட் ரெடி வந்துடுச்சு ஆர்டர் வரலன்னு பார்த்தா சேம் ஐடி எழுதிட்டு போயிட்டு வேறு எவனோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். அதுலேயும் நம்பர் கூட பாருங்கள், ஒழுங்காக கரெக்டாக எழுதலை. ஸோ இந்த ஆர்டர் பிக்கப் பண்ண லேட் ஆனதுனால பேட்ச் ஆர்டரும் அந்த ஆர்டரும் கேன்சல் ஆகிடுச்சு. அதை நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். இதை ஹெல்ப் சென்டரில் போய்ட்டு இதை பாருங்கள், மேலே காட்டுது பாருங்கள், டூ நாட் பிக் ஒன் ஆர்டர் நோ மோர் கொடுத்தோன்னா இந்த ஆர்டர் வந்து இங்கே டிலே ஆனதுனால இந்த ஆர்டரும் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஆர்டர் வேறு எவனோ எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கான். அது ஹெல்ப் சென்டரில் டிக்கெட் ரைஸ் பண்ணியிருக்கேன், இன்னும் ஐட்டம் அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இன்ன வரைக்கும் ரெசல்யூஷன் எதுவுமே வரல. ஃபஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டேன், இப்போ தான் பேர் வந்திருக்கு, இப்போ தான் வருது. ஸோ இருங்க நான் ஆட் பண்ணுறேன். மேம், இ ஆர்டர் வேறு டெலிவரி பார்ட்னர் தீஸ்கெல்லி போயிடு மேம். ஹலோ ஹலோ மேம், சேம் ஆர்டர் வேறு டெலிவரி பார்ட்னர் தீஸ்கோன் எழுப்பி பேசாடு மேம். மேம், நான் ரெஸ்டாரண்ட்க்கு வச்சு ஒரு 20 மினிட்ஸ் ஆகி உண்டது மேம். அதான் மேம், நான் இக்கட 22 மினிட்ஸ் அனு சூப்பி சொன்னி, நான் தண்ணி பெட்டி செப்துனானு. ஓகே மேம். ஓகே மேம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ ஹெல்ப் சென்டர்லேருந்து ரெஸ்டாரண்ட் கால் பண்ணுவாங்களாம், அவங்க கேட்டுட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஆர்டர் கேன்சல் பண்ணி விட்ருவாங்க. இப்போ இந்த ஆர்டரும் கேன்சல் ஆகிடுச்சு, பேட்ச் ஆர்டரும் கேன்சல் ஆகிடுச்சு. நாசமாக போச்சு இன்றைக்கி நாள். చెప్పండి మ్యామ్. చెప్పండి మ్యామ్. సార్, నేను నా తరఫు నుంచి రెస్టారెంట్ వాళ్ళకి కాల్ చేశాను, బట్ వాళ్ళు అయితే కాల్ పిక్ చేయట్లేదు. దయచేసి మీరు రెస్టారెంట్ లోనే ఉంటే కాల్ పాస్ చేయగలరు? ఓకే మ్యామ్, పాస్ చేస్తాను. అన్న, నా రెస్టారెంట్ పేరు కస్టమర్. My name is Bernard. Okay. Bernard, B-E-R-N-E-R-D. Pick up OTP. Yes, sir. 7916. 6-7. Okay, thank you. Put ready now, actually. எஸ் சார், எஸ் மேடம். யூ வாண்ட் ஒன் மோர் பார்சல் இஸ் இட்? ஐ வில் கிவ் யூ அனதர் ஃபுட்டு, பட் வாட் அபவுட் தட் பிஃபோர் த ஃபுட்டு? ஐ கிவன் ஆல்ரெடி ஃபுட்னா
பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து நம்மளுக்கு தான் அசைன் ஆகிட்ருக்கு. ஆனால் வேறு ஒருத்தன் எவனோ ஏன் அந்த ஐடியை பார்த்துட்டு நோட்டில் எழுதிட்டு நம்பர் கூட ஒழுங்காக எழுதாமல் விட்டு போயிட்டுருக்கான். ஆ ஓகே, ஆ சப்பண்ணு மேம். பாலாஜி கார்த்தானே? ஆ அவுன் மேம். ஓகே சார், வாళ్ళు ఆర్డర్ అయితే మళ్ళీ తయారు చేస్తామన్నారు. ఓకే మ్యామ్. అండ్ సార్ 10 మినిట్స్ లో రెడీ అయిపోతదంట. ఓకే మ్యామ్. తీసుకెళ్ళి వెళ్ళొచ్చా? ఆ ఓకే మ్యామ్. ఓకే సార్, అండ్ చేసిన మిషన్ తప్పకుండా కాల్ చేయండి. వీళ్ళకి వర్గా ఇష్యూ సాల్వ్ చేయడానికి ట్రై చేస్తాం. థాంక్యూ ఫర్ కాలింగ్ జొమాటో సపోర్ట్ సార్. హావ్ ఎ నైస్ డే. ఆ ఓకే మ్యామ్. సార్ మీ సర్వీస్ కాల్ ఇస్ కనెక్ట్ చేయగలరు? மேம் கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் செய்யணும் மேம், ஆர்டர் டிலே ஆகினி. நீங்கள் அப்டேட் செய்யணும் சார். ஆ ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ ஃபார் காலிங் ஜொமாட்டோ சப்போர்ட் சார். ஹேவ் எ நைஸ் டே சார். மீட் அகைன் கால் இன் கம் செய்யணும். ஆ ஓகே ஓகே மேம். கஸ்டமருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள் மேம். உங்கள் ஆர்டர் வந்து வேறு யாரோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க மேம், டெலிவரி பார்ட்னர், வேறு டெலிவரி பார்ட்னர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ வந்து உங்கள் ஆப்பில் வந்து அவர் என்ன நேம் காட்டுதுன்னு சொல்லுங்கள் மேம், டெலிவரி பார்ட்னரோட நேமு. நேம் வந்து பாலாஜி வின்னு காட்டுது. ஓ ஓகே மேம், என்னோட நேம் தான் காட்டுது, ஆனால் வேறு டெலிவரி பார்ட்னர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு உங்கள் ஃபுட்டு. ஸோ அதனால் மறுபடியும் ஃபுட்டு ரெடி பண்ணி தருவாங்களா மேம்? ஓ மறுபடியும் ஃபுட்டு. இப்போ நீங்கள் ஹோட்டலில் தான் இருக்கீங்களா? ஹோட்டலில் தான் மேம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஓகே மேம். இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்மளுக்கு ரெடி பண்ணி தராங்களாம். ஸோ தர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி வாங்கிட்டு போய் கொடுப்போம். இந்த 1 hour எனக்கு வேஸ்ட்டாக போயிடுச்சு. 9 PM வந்தால் நினைக்கிறேன் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு. கிட்டத்தட்ட 37 minutes ஆகிடுச்சு. காலையில் யார் முகத்தில் முழிச்சேனே தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து வாங்கிட்டேன், பிக்கப்பும் பண்ணிட்டேன். கஸ்டமர் லொக்கேஷனை போய்ட்டு டெலிவரி கொடுத்துடலாம். இப்போ நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு ஒரு அமௌண்ட்டு கூட தரமாட்டாங்க. இவ்வளோ நேரம் 37 minutes ஆச்சா, இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணியிருந்தது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். இதே ஸ்விக்கியாக இருந்துச்சுன்னா வெயிட்டிங் டைம் வந்திருக்கும். இதில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி பிகே வேஸ்டாக போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சு, ரீச்சர் கொடுத்துட்டு கால் பண்ணிக்கலாம். கஸ்டமர் மேலேருந்து கீழே வராங்களாம். ஸோ அதுக்குள்ளே நம்ம டெலிவரி கம்ப்ளீட் கொடுத்துக்கலாம். மரியம் பேர். இன்னும் ஒரு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணணும் இன்சென்டிவ்க்கு. பார்த்தீங்கன்னா 11 minutes டிலே இன் ரீச்சிங் ரெஸ்டாரண்ட்டாக. ஏண்டா ரெஸ்டாரண்ட்டில் வேறு எவனோ ஃபுட்டு எடுத்துகிட்டு போனதுக்கெலாம் எதுவும் பண்ண மாட்டீங்க, நான் ரீச் பண்ணதுக்கு லேட்டுன்னு சொல்லிட்டு என் மேலே சொல்கிறீங்க. இது என்னடா நியாயமாக இருக்குது? 40 நிமிஷத்துக்கு 33 ரூபா கொடுக்குறான் பாருங்கள். ஒரு ஆர்டர் இன்கம்ப்ளீட்டு, மல்டி பிக்கப்னு போட்டு இன்கம்ப்ளீட்டில் போட்டிருக்கான். ஏதோ காட்டணும்னு நினச்சேனே. ஆ இன்சென்டிவ் கேன்சல் ஆகிடுச்சான்னு பார்ப்போம். இல்லை இல்லை, கேன்சல்லாம் ஆகலை. இது வரைக்கும் இன்சென்டிவ் 2 kick கம்ப்ளீட் பண்ணோன்னா 70 rupees இன்சென்டிவ். நாங்கள் நெக்ஸ்ட் ஆர்டருக்கு வெயிட் பண்ணுவோம் இந்த கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்திருக்கு. 2.21 kilometer பிக்கப்பு, ட்ராப்பு 2.21 kilometer, டோட்டலாக 4.42 kilometer 39 rupees போட்டிருக்கான். அக்செப்ட் பண்ணுவோம். இந்த ஆர்டர் கொடுத்தோன்னா நம்மளுக்கு இன்சென்டிவ் கம்ப்ளீட் ஆகிடும். 6 orders கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். நாங்கள் கஸ்டமர் லொக்கேஷனை போய்ட்டு சி பிக்கப் லொக்கேஷனை போய்ட்டு பிக்கப் பண்ணிவிட்டு டெலிவரி பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.
கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டேன், டெலிவரி கம்ப்ளீட் மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டர் வந்து பேட்ச் ஆர்டர் வந்துச்சு. டோட்டலாக நம்மளுக்கு இந்த ரெண்டு ஆர்டருக்கு 52 ருபீஸ் வந்திருக்கு. இந்த 3 ஹவர்ஸில் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 390 ருபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதில் 1:45 வேஸ்ட்டாக போயிடுச்சு. அந்த டைம் மட்டும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா ஏர்னிங்ஸ் வந்திருக்கும், 500 மேலே வந்திருக்கும். இப்போ பெட்ரோலுன்னு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் போட்டேன், 33 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இங்கேருந்து வீட்டுக்கு போகிறது வந்து ஒரு 6 கிலோமீட்டர் கிட்ட வரும். அவ்வளோதான் ஜொமேட்டோ பார்ட் டைம் வீக்லி சேலஞ்சில் டே 1 கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. 3 ஹவர்ஸ் மட்டும்தான் லாகின்ல இருந்தேன். 3 ஹவர்ஸ்க்கு 390 ருபீஸ் மட்டும்தான் ஏர்னிங்ஸ் வந்திருக்கு. அந்த ஒரு ஆர்டரால் எனக்கு இன்னைக்கு ஏர்னிங்ஸே கம்மியாகிடுச்சு. இன்சென்டிவ்லாம் சேர்த்து 390 மட்டும்தான். பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன், நாளைக்கு பார்த்துக்கலாம்.